மதீனாவிலே உஹது போர் உஹது களத்திலே நடந்த செய்தியை குறித்து எனக்கு இப்படியெல்லாம் தகவல் வருகிறது. மனைவியே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இஸ்லாம் உயிரோடு இருந்தாக வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்க வேண்டும். நான் இப்பொழுது இந்த உஹது போர்க்களத்திற்கு செல்ல போகிறேன். ஒன்று, வெற்றியோடு வெற்றி சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு கிடைக்கும், அல்லது சுகபோகமான நல்வாழ்த்து செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் மனைவியிடத்திலே பேசி முடித்த உடனே குளிப்பு கடமையான நிலையிலேயே உஹது போர்க்களத்திற்கு சென்றாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு 70-80 சஹாபாக்கள் பாதுகாத்திருந்த நேரம் அந்த நேரம். திடீரென அல்லரா அவர்கள் ஓடி போய் எதிரணியிலே எதிரிகளை தாக்கி, கரடுமுரடான அந்த போர்க்களத்தில் எதிரணிகளை தாக்கி அவரும் தாக்கப்பட்டு குற்றுயிரும் கொலை உயிரமாக கொலை செய்யப்பட்டு மரணித்து விடுகிறார், உயிர் தியாகி ஆகிவிடுகிறார். கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய அல்லாஹ்வை நான் வர வேண்டாம் என்றுதானே சொல்லி இருந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு அல்லாஹ் ரலியல்லாஹன் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அன்றைக்கு கடுமையான வெயில், பாலைவனத்தில் இந்த சம்பவம் நடக்கிறது, கடுமையான வெயில். ஆனால் அவரை சுற்றி மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். அப்பொழுது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தராவுடைய வீட்டுக்கு யாராவது ஒரு ஆள் சென்று அவருடைய நிலைமையை குறித்து விசாரித்து வாருங்கள் என்கிறார். ஒரு நபர் போகிறார், மனைவியிடத்திலே விசாரிக்கிறார். அந்த மனைவி, இன்னென்ன நேரங்களில் இப்படியெல்லாம் நடந்தது, நடந்துவிட்டு இடத்துல இதையெல்லாம் சொல்லி ஓடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய ஹந்தல்லா அவர்களை வானவர்கள் குளிப்பாட்டுகிறார்கள். என்னுடைய ஹன்லல்லா அவர்களை குளிப்பு கடமையான நிலையில் அவர் இருந்த காரணத்தினால் வானவர்கள் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். சகோதரர்களே, ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஒரு துவாவை முஸ்லிம்களுக்கு 51-9 அத்தியாயத்தின் 10 வசனத்தில் அல்லாஹ் துவாவை கற்றுக் கொடுக்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் மரணித்து போன ஈமானுடைய அந்த ஏகத்துவவாதிகள் இருக்கிறார்களே சஹாபாக்கள், அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் என்றைக்கும் ஒரு வெறுப்புணர்வு வெறுப்பு செய்தி கேட்காமல் எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்று துவாவை அல்லாஹ் ஏன் கற்றுத்தருகிறான் பாந்தவர்களே? மலக்குமார்களால் சலாம், மலக்குமார்கள் கடமையான குளிப்புள்ளவர்களை மலக்குமார்கள் வந்து குளிப்பாட்டுகிறார்கள். இனியும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், இது இவருடைய ஒரு நபித்தோழர். இவரும் ஒரு போரிலே கொல்லப்பட்டு வெட்டை வெயிலில் கிடக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், என்னுடைய அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் அவர்கள் வெயிலில் கிடக்கிறார்கள், நீங்கள் யாரும் என்ன வேண்டாம், அவருடைய மேனையில் வெயில் படாமல் இருக்க மலக்குமார்கள் தங்களுடைய சிறகுகளால் அவரை மடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதோ நான் பார்க்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்ட சொர்களை பார்த்தீர்களா, அவர்களோடு அந்த சஹாபாக்களோடு வானவர்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா? இனி அது போகட்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவையான சமையல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு சமையலுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோ இப்பொழுது இன்னும் சிறிது நேரத்திலே வருவார்கள், வந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லியிருக்கிறான், ஜிப்ரீல் ஆகிய நானும் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார், சுபஹானல்லாஹ், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் சகோதரர்களே, அட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருந்து இங்க இருக்கிற யாரையா ஒரு ஆளை கூப்பிட்டு, நேற்றுக்கு நான் பார்த்தேன் ஜிப்ரீல் வந்தாரு, உங்க பேரை சொல்லி உங்களுக்காக ஒரு சலாம் சொன்னார்னா நமக்கு சந்தோஷம் தாங்க முடியுமா? சந்தோஷம் நமக்கு தாங்க முடியுமா? கதீஜா ரலியல்லாஹன் அவர்கள், அல்லாஹ் சலாம் சொன்னான அல்லாஹ்வுடைய தூதரே, அவனுக்கும் மனநிறைவான பதிலை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சலாத்துக்குரிய பதிலை சொல்லி ஆறுதல் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள் என்று கதீஜா ரலியல்லாஹனுடைய வாழ்விலே பார்க்கிறோம். பெண்களுக்கு இஸ்லாமிய தாய்மார்கள் நினைத்து பார்க்க வேண்டும், உங்களை போன்ற பெண்கள் அவர்கள், அவர்களுக்கு ஜிப்ரீலுடைய சலாம். இனி ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்கள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே ஒரு வானவர் வந்தார், சொர்க்கத்திலே ஒரு பட்டாடையை போர்த்தி உன்னை கொண்டு வந்தார்கள், நான் அந்த பட்டாடையை விலக்கி பார்த்தேன், அதில் நீ இருந்தாய். அப்பொழுது அந்த வானவர் சொன்னார், இவர்தான் உங்களுக்கு மனைவி என்றார். அப்பொழுது நான் உங்களை திருமணமே முடிக்கவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த பெண்ணை மனைவியாக தீர்மானித்தால் அது நடந்துதானே தீரும் என்றார்கள். வானவர்களால்
மனமுடித்து கொடுக்கப்பட்டவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தினுடைய ஒரு ஆடையை தலைக்கு மேல் போர்த்தி தட்டிலே அமர வைத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொண்டு வந்து இவர்தானுடைய மனைவி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான் என்றால் அந்த சமூகத்துடைய தக்குவாவை பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அந்த சமூகத்துடைய சிந்தனைகளை பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசித்து விட்டானோ, யாரை அல்லாஹ் இந்த உலகத்தில் நேசித்து விட்டானோ, அல்லாஹ் உடனே அடுத்த கட்டமாக செய்வது தன்னுடைய ஜிப்ரீலை அழைப்பானாம். ஜிப்ரீலே, இன்னாருடைய மகன் இன்னாரை இந்த ஊரில் இந்த தெருவில் வசிக்கிற இன்னாருடைய வீட்டிலே வசிக்கிற இன்னாரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். அல்லாஹுடைய கட்டளை. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனக்கு கீழே இருக்கின்ற, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அந்த மில்லியன் கோடான கோடி மில்லியன் மில்லியன் இருக்கிற மாணவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அழைப்பாராம். அழைத்து சொல்வாராம், இன்னாருடைய மகன் இன்னார் இந்த வீதியில் இந்த வீட்டில் இருக்கிற இன்னாரை அல்லாஹ் நேசித்து விட்டானாம், நீங்கள் எல்லாம் அவரை நேசியுங்கள் என்று அந்த மாணவர் சொல்லுவாராம். அப்ப அல்லாஹுடைய நேசம், அல்லாஹனுடைய அன்பு, அல்லாஹனுடைய கருணை, மலக்குமாருடைய பிரார்த்தனை, இவைகளாம் நமக்கு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேண்டும். அப்ப இந்த மலக்குமார்கள் நமக்கெல்லாம் துவா செய்கிற வகையில் நம்முடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இனி இந்த மலக்குமார்கள் நம்மை விட்டும் தூரமாகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன? மலக்குமார்கள் நம்மை விட்டும் எப்பொழுது தூரமாவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமுறை, நேற்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குளிப்பு கடமையான நிலையில் நீங்கள் வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் அந்த வீட்டுக்குள் உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வர மாட்டார்கள். வீடுகளிலே உருவப்படம் இருந்தால் அது மலக்குமார்கள் உள்ளே வருவதற்கு தடை, அந்த வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். சலங்கி ஒளியுடைய சப்தம் மலக்குமார்களுக்கு விருப்பம் இல்லாதது, அந்த சப்தம் இருக்கிற வீட்டில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அன்பிற்காக, பாசத்திற்காக, பொழுதுபோக்குக்காக வேண்டிய வீடுகளிலே நாய் வளர்த்தினால் நாயை பார்த்தால் மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள். இனி நாய் வளர்த்தினால் மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள் என்ற உடனே சக்கராத்துடைய வேதனையில் கிடக்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் ஒரு நாலஞ்சு நாயை கொண்டே கட்டி போட்டால் மௌத்தையே ஆக மாட்டார்னு நினைச்சாதீங்க. அந்த மலக்கு தனி, அவருக்கு எந்த தடையும் இல்லை, அந்த மலக்குக்கு எந்த தடையும் இல்லை. ஐனமா தக்கூனு யுதிரிக்கு குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபி புரூஜி முசையதா, நீங்கள் உயர்வான கோட்டையில் இருந்தாலும், உறுதிமிக்க கட்டிடத்தில் இருந்தாலும், பூட்டிய கதவுக்குள் இருந்தாலும், அல்லாஹ் உங்களை மரணிக்க செய்ய நாடினால் அந்த வானவர்கள் அங்கே வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற அது நாளைக்கு நம்ம பார்க்க போற வகுப்பு. அப்போ மலக்குமார்கள் வருவதற்கு தடை, குளிப்பு கடமையானவருடைய இல்லம், அந்த மனிதர், சலங்கை ஒளி, உருவப்படம், நாய் வளர்க்கக்கூடிய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அடுத்து ஒரு மனிதனுடைய விட்டும் மலக்குமார்கள் தூரமாவார்கள். யார் அவர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீங்கள் வரும் பொழுது வாய்களை சுத்தம் செய்து வாருங்கள், துர்நாற்றத்தோடோ, பூண்டு இருக்கிறதே பச்சை பூண்டு வெங்காயம் அதை உண்ட நிலையிலோ பள்ளிக்குள் நீங்கள் வராதீர்கள். காரணம் என்ன? மலக்குமார்கள் உங்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள். மலக்குமார்கள் உங்களை விட்டும் தூரமாகி விடுவார்கள். புகைப்பழக்கமுடைய அன்பர்கள் சிந்திக்க வேண்டும், மலக்குமாருடைய பிரார்த்தனை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுடைய சொந்த வாழ்வில் புகைப்பழக்கம் பிடிக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ஒரு 20% இந்த பூமியில் தூய்மையான ஆக்சிஜன் என்கிற காற்றை அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு தன்னுடைய ரஹமத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். புகைப்பிடிக்கிற அன்பர்கள் அந்த ரஹமத்தை கேடுபடுத்துகிறார்கள், அந்த ரஹமத்தை பாழ்படுத்துகிறார்கள். அதனால் அடுத்தவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது, அண்டை பக்கத்தில் இருந்து ஒரு மனிதனால் தொழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது, வெறுப்புணர்வு உண்டாகிறது. வாய்களிலிருந்து அந்த துர்நாற்றம் வரும்பொழுது மலக்குமார்கள் நம்மை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய மனைவிமார்களோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், அதன் மூலம் பிறக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற நோய்கள், இப்படி தொன்று தொட்டு நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தால் அது மார்க்க ரீதியாக இல்லாவிட்டாலும் உடல் ரீதியாக நீங்கள் பாருங்கள், அது மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். மார்க்க ரீதியாக பார்த்தால் துர்வாடை உள்ள அந்த மனிதனை விட்டு மலக்குமார்கள் சென்று விடுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட பாடங்களும் வகுப்புகளும் இதுதான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எங்கெல்லாம் மூமீன்களோடு நெருக்கமாக இருப்பார்கள், எந்தெந்த சபையில் மலக்குமார்கள் இருப்பார்கள், எங்கெல்லாம் மூமீன்களை விட்டு அவர்கள் விலகி இருப்பார்கள், அவர்களுக்கும் மூமீன்களுக்கும் இருக்கிற தொடர்புகள் எல்லாம் என்ன என்பதை இந்த வகுப்புகளிலே நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷால்லா நாளைய தினம் அந்த மலக்குமார்களுடைய சாபம், யாரையெல்லாம் மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், அந்த சாபத்திற்குரிய காரியத்தை நாம் செய்தால்
நம்முடைய நிலைமை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த வகுப்பினுடைய தொடரிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குமார்களை விசுவாசித்து அவர்களை மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய பிரார்த்தனைக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஆஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.